Hi students, how are you all? I hope all are fine. Be safe at your home. Okay, children, uh, do the homework properly. Eat healthy food, drink more water. In this video, we are going to learn about grades again EVS subject. Today's lesson is Parts of a Plant. இந்த லெசனில் என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா த பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட் அதாவது ஒரு தாவரத்தில் என்னென்ன பகுதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம் அண்ட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட் அப்புறம் அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் என்னென்ன வேலை பார்க்குது அப்படின்றதையும் போகிறோம் சில்ட்ரன் எ பிளான்ட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு தாவரம் எடுத்துக்கிட்டால் அதில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது நம்ம லோயர் கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு வரோம் ரூட் அப்புறம் ஸ்டெம் ஃப்ரூட் லீஃப் ஃப்ளவர் இதெல்லாம் வந்து பிளான்ட்டோட பார்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஓகே சில்ட்ரன் ஆல் த பார்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் ஃபார் அ பிளான்ஸ் க்ரோத் இந்த ஒவ்வொரு பார்ட்டுமே தாவரத்தோட வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியம் சரியா ஈச் பார்ட் பர்ஃபார்ம்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் இந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுமே தாவரத்தோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு வேலை பண்ணுது சரியா ஒவ்வொரு பார்ட்டும் என்னென்ன வேலை பண்ணுதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சி ஸ்டெம் அண்ட் ரூட் ஸ்டெம்னு என்ன சொல்லுவாங்க தண்டுன்னு சொல்வாங்க ரூட் அப்படின்னா வேறு ஓகேவா இது என்னென்ன வே ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் த ஸ்டெம் அண்ட் ரூட் ஹோல்ட் எ பிளான் ஃபேர்ம்லி டு த கிரவுண்ட் அண்ட் அலோ இட் டு த ஸ்டாண்ட் அப்ரைட்டு அப்படின்னா என்னென்னா ஸ்டெம்மும் அந்த ரூட்டும் தாவரத்தை கெட்டியாக பிடிச்சிக்குது அதாவது மண்ணில் ரூட் என்ன பண்ணுது தாவரத்தை கெட்டியாக பிடிச்சிக்குது தண்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஸ்டாண்ட் அப்ரைட் அப்படின்னா நேராக நிற்கிறதுக்காகவும் ஸ்டெம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஓகேவா ஸ்டெம் க்ரோஸ் அப்வர்ட்ஸ் அபவ் த சாயில் ஸ்டெம் எப்படி வளரும் அப்படின்னா மண்ணில் இருந்து மேல் நோக்கி வளரும் ஓகேவா இட் சப்போர்ட்ஸ் த பிளான்ட் அண்ட் இட் கேரீஸ் வாட்டர்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் அது மட்டும் இல்லாமல் தாவரம் இப்போ வேறு என்ன பண்ணும் தண்ணியையும் தாவரத்துக்கு தேவையான சத்துக்களையும் மண்ணிலேருந்து உறிஞ்சி கொடுக்கும் அப்படி கொடுக்குற சத்துக்களையும் தண்ணியையும் ஸ்டெம் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட மற்ற பார்ட்ஸுக்கு கடத்தும் சரியா இதுதான் வந்து ஸ்டெம்மோட வேலை அப்புறம் பிரான்ச்சஸ் க்ரோ ஆன் த ஸ்டெம் அது மட்டும் இல்லாமல் பிரான்ச்சஸ் கிளைகள் எங்கேருந்து உருவாகும் அப்படின்னா இந்த இருந்து தான் ஒரு பிளான்ட்டோட பிரான்ச்சஸ் உருவாகும் சரியா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரூட்டு ரூட்ஸ் க்ரோ பிலோ த சாயில் அதாவது மண்ணுக்கு கீழே வளரக்கூடியது தான் ரூட்ஸ் ஓகேவா இது என்ன பண்ணுது அப்படின்னா தே ஹோல்ட் எ பிளான் ஸ்டெடி அண்ட் அப்ரைட்டு இது வந்து தாவரத்தை கெட்டியாக பிடிச்சிக்கும் மண்ணில் சரியா தே அப்சர்வ் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஃப்ரம் த சாயில் மண்ணிலிருந்து சத்துக்களையும் தண்ணியையும் உறிஞ்சி தாவரத்துக்கு கொடுக்குது இதுதான் வந்து ரூட்டோட விலை நெக்ஸ்ட் என்ன பார்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளவர்ஸ் ஃப்ளவர் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் ஒரு தாவரத்திலேயே மிக அழகான பகுதி எதுன்னு கேட்டோம்னா பூக்கள் தான் சொல்லுவோம் சரியா சம் பிளான்ஸ் யோர் ஃப்ளவர்ஸ் வைல் சம் டு நாட் அதாவது சில தாவரங்கள் பூக்கள் பூக்கும் சில தாவரங்கள் பூக்கள் பூக்காது சரியா இந்த பிளான்ஸ் வித் ஃப்ளவர்ஸ் ஆர் கால்டு ஃப்ளவரிங் பிளான்ஸ் அதாவது எந்தெந்த செடி வந்து பூக்கள் கொடுக்குதோ அந்தது என்ன சொல்வோம் பூக்கள் தரும் செடிகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா ஃப்ளவர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அண்ட் கலர்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது இல்லை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும் சரியா அப்போது மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் எது ஃப்ளவர்ஸ் தான் ஓகே சில்ட்ரன் த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் ஃப்ரூட் எல்லாருக்குமே ஃப்ரூட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் தானே சரி ஃப்ரோ ஃப்ரூட் எப்படி கிடைக்குது ஃப்ரூட் எதுலேருந்து வளருது அப்படின்னா எ ஃப்ரூட் க்ரோஸ் ஃப்ரம் ஏ ஃப்ளார் பூக்கள் தான் என்னாகும் பூக்கள் தான் காயாக மாறும் காய் தான் பழமாக மாறும் சரியா இட் இஸ் அ ஃப்ளஸ்ஸி அண்ட் ஜூசி பார்ட் ஆஃப் அ பிளான்ட்டு அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்கும் ஃப்ளஸ்ஸினா பட்டு நிறைந்த அப்புறம் ஜூசி ஜூஸியாக இருக்கும் சரியா இது வந்து ஃப்ரூட்ஸோட இது இட்ஸ் அ ஃப்ளஸ்ஸி அண்ட் அ ஜூசி பார்ட் ஆஃப் அ பிளான்ட் ஓகேவா ஃப்ரூட்ஸ் ஹேவ் ஃபீட்ஸ் இன் இன்சைட் தெம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ மேங்கோ மேங்கோ ஃப்ரூட் எடுத்துக்கலாமா அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் வெதை இருக்கும் அப்படி தானே அப்போது வெதை எங்கே இருக்குது ஃப்ரூட்ஸ் உள்ளே இருக்கும் சரியா ஏன் மேங்கோ ஹேஸ் ஒன்லி ஒன் சீட் வாட்டர் மெலன் ஹேஸ் மெனி சீட்ஸ் எக்ஸாம்பிள் இப்போ மேங்கோன்னு எடுத்துகிட்டோம்னா அது ஒரே ஒரு சீட் மட்டும் இருக்கும் ஆனால் வாட்டர்மலன் கோவா ஆரஞ்ச் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கும் போது அதில் நிறைய சீட்ஸ் பப்பாயா இதுலலாம் நிறைய சீட்ஸ் இருக்கும் சரியா சம் ஃப்ரூட்ஸ் ஆர் எடி எடிபிள் வயல் சம் ஆர் நாட் அதாவது எடிபிள்னா சில ஃப்ரூட்ஸை மட்டும் நம்மளால் சாப்பிட முடியும் சில ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட முடியாது எடுத்துக்காட்டு வந்து கேஸ்டர் பீம் அண்ட் பிட்டர் ஸ்வீட் இதெல்லாம் வந்து ஆமணக்கு பழம் சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது அதெல்லாம் வந்து இன்எடிபிள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது லீஃப் ஒவ்வொரு பிளான்ட்லேயுமே லீவ்ஸ் இருக்குது அப்படித்தானே ஈச் பிளான்ட் ஹேஸ் லீவ்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் ஷேப் அண்ட் கலர் அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு லீஃபும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும் ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் வந்து என்ன கலரில் இருக்கும் க்ரீன் கலரில் தான் இருக்கும் ஓகேவா இன் சம் பிளான்ட்ஸ் த லீவ்ஸ் லூஸ் த க்ரீன் கலர் அண்ட் டர்ன் எல்லோ அதாவது அதாவது அந்த எல்லோ உதிர்ந்து கீழே விழுகும்போது எப்படி இருக்கும் எல்லோ கலராக மாறிடும் சரி லீவ்க்கு என் லீவ் என்ன லீவ்ஸ் என்ன கலரில் இருக்கோ க்ரீன் கலர் ஏன் க்ரீன் கலரில் இருக்குன்னா லீவ்ஸில் வந்து குளோரோஃபில் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அதுதான் வந்து லீவ்ஸ்க்கு க்ரீன் கலரை கொடுக்குது ஓகேவா அது மட்டும் இல்லாமல் தே மேக் ஃபுட் ஃபார் த பிளான்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட் ஏர் அண்ட் வாட்டர் ஏன்னா லீஃப் தான் பிளான்ட்டோட கிச்சன் சொல்லலாம் பிகாஸ் are ஆர் primary சோர்ஸ் ஆஃப் food. அதாவது தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும் எப்படின்னா அது வந்து photosynthesis அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக தனக்கு தேவையான உணவை தானே தயாரிச்சுக்கும் சரியா அதுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவை அப்படின்னா சன்லைட் தேவை ஏர் அப்புறம் வாட்டர் இதை மூணையும் பயன்படுத்தி தான் தாவரங்கள் உணவை தயாரிக்குது சரியா நம்ம எப்படி சுவாசிக்கிறோமோ அதே போல் தான் தாவரங்களும் சுவாசிக்குது பிளான்ஸ் ப்ரீத் த்ரோ டைனி போர்ஸ் இன் தயர் லீவ்ஸ் இப்போது எல்லைக்கு பின்னாடி பக்கம் திருப்பி பார்த்தோம்னா அதில் நியூமரஸ் டைனி போர்ஸ் இருக்கும் நிறைய துளைகள் இருக்கும் சரியா அதை வந்து வெறும் கண்ணால் பார்க்க முடியாது லென்ஸ் வச்சு தான் பார்க்க முடியும் அந்த டைனி போர்ஸ்க்கு என்ன பேர்னா ஸ்டொமேட்டா இப்போ நம்ம எது வழியாக சுவாசிக்கிறோம் நம்மளோட மூக்கோட உதவியின் மூலமாக நம்ம சுவாசிக்கிறோம் அதுபோல் தாவரங்கள் எப்படி சுவாசிக்குது அப்படின்னா இந்த டைனி போர்ஸ் அதாவது ஸ்டொமேட்டா டொமேட்டா தான் மூலம்தான் என்ன பண்ணுது சுவாசிக்குது சரியா இது அது அதன் அது மட்டும் இல்லாமல் உணவையும் தயாரிக்குது this இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் லீஃப் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா சீட்ஸ் சீட்ஸ் எந்தில் இருக்கும்னு சொல்லியிருக்கோம் ஃப்ரூட்ஸ்க்கு உள்ளே இருக்கும் எ சீட் க்ரோஸ் into a பேபி plant. நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு விதையை நட்டு வச்சிங்கன்னா நட்டு வச்சோம் அதுக்கு சன்லைட் அப்புறம் வாட்டர் கிடச்சிச்சின்னா அது என்ன ஆகும் அப்படியே குட்டி குட்டியாக வளர ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு ஸ்மால் பிளான்ட்டாக வளரும் அப்புறம் இருக்க இருக்க ஆகும் பிக் ட்ரீயாக வளர்ந்துடும் சரியா த பேபி பிளான்ட் தென் க்ரோஸ் இன் டு ஏ பிக் பிளான்ட் ஆர் எ ட்ரீ ஓகே சீட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் சைட் ஃப்ரூட்ஸ் சீட்ஸ் எங்கே இருக்கும் நம்ம பிடிச்சிருக்கோம் ஃப்ரூட்ஸ்குள்ளே இருக்கும் சரியா தி கேன் பி பிக் ஆர் டைனிங் இப்போ சீட்ஸ் பார்த்தோம்னா குட்டி குட்டி சீட்ஸும் இருக்குது பெரிய பெரிய சீட்ஸும் இருக்கும் எக்ஸாம்பிள் த சீட் ஆஃப் அ மேங்கோ ட்ரீ இஸ் பிக் இன் சைஸ் வைல் த சீட்ஸ் ஆஃப் பப்பையா ஆர் ஸ்மால் பார்த்தோம்னா இப்போ மேங்கோ ஃப்ரூட் எடுத்துக்கிட்டோம்னா மேங்கோ ஃப்ரூட்டில் ஒரே ஒரு வித தான் இருக்கும் பெரியஸ் பெருசாக இருக்கும் அதுவே வாட்டர்மெலன் கோவா அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்து பார்த்து பப்பாயா இதோடய சீட்ஸ்லாம் எப்படி இருக்கும் குட்டி குட்டியாக இருக்கும் ஓகே சில்ட்ரன் திஸ் இஸ் தி லெசன் இந்த லெசனில் என்னென்ன கற்றுக்கிட்டோம் பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட்டு கற்றுக்கிட்டோம் பார்ட்ஸ் ஆஃப் அ பிளான்ட்டில் மெயின் ஃபைவ் பார்ட்ஸு அதில் பா ரூட்ஸு ஸ்டெம் லீஃப் ஃப்ரூட் ஃப்ளவர் அப்புறம் சீட்ஸ் பற்றி பார்த்தோம் ஓகே சில்ட்ரன் இந்த லெசனில் இருக்கக்கூடிய நியூ வேர்ட்ஸ்லாம் எழுதி பாருங்கள் தேங்க் யூ சில்ட்ரன் வி வில் சி த நெக்ஸ்ட் வீடியோ